சூப்பராக எடுத்துகிட்ருந்தேன். எனக்கே ஒரு சந்தோஷம், இந்த ட்ரோன் ஷாட்லாம் எடுத்துகிட்ருக்கும்போது என்னப்பா சூப்பராக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரோனை வந்து கீழாக தான் பறக்க விட்டுட்டுருந்தேன். இந்த தண்ணியை வந்து இந்த அழகை கேப்சர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து சடனாக ரிமோட் கண்ட்ரோல் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ரிமோட் கண்ட்ரோலோட கனெக்ஷன் வந்து ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு ட்ரோனுக்கும் நம்ம ரிமோட் கண்ட்ரோலுக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அப்படியே இந்த ட்ரோன் இப்போ வீடியோ இங்கே பார்த்துட்ருக்கிறதெல்லாம் நான் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறமேட்டு எடுத்து செக் பண்ணது தான். ஸோ அப்படியே ட்ரோன் வந்து சடனாக ஸ்டாப் ஆகி அங்கே நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் நடந்தது கூத்தை பாருங்கள் நீங்கள். அருமையாக இருக்குது அந்த வேலை. ஆ, மாசம் கூட போட்டு கொடுத்துருங்க, வந்துடுறேன். ஐயோ, இந்த வேலை செம்மையா இருக்கு மச்சான். இவரு வேற ரேஸ்ல போறவரு போயிட்டு இருக்காரு. அது வரைக்கும் வரீங்களா போட்ல? ஆமா. ஆமா, விட்ட போயிடும். ஓ மை காட், இது ஒரு அட்வென்ச்சரஸ் தானே போயிடுச்சு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஆகும்ட்டு. கொஞ்சம் என்ன செய்ய போறோம் இருக்கீங்க. எதுனா ஒரு கண்டென்ட் பேஸ்ட் வாங்க அப்படி சரியா போயிடும். எங்க அது அங்க போனது கையும் இல்ல காலும் இல்ல. அது கொஞ்சம் ஹைட் இருந்தால் ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிருக்கோம். அது கீழாக போனதால் ரிமோட் கண்ட்ரோல் வந்து அது கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆச்சு பாருங்க. ஆ, கனெக்ட் ஆகலை. கிட்ட போனதான் கனெக்ட் ஆகுமா இல்லை எப்படி தெரியல, பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு இதாக போயிடுச்சு. ஒரு நல்ல சீன்ஸ் எல்லாம் காட்டணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்னடானா அதை போய் பிடிக்கிறதே ஒரு பெரிய சீனாக போயிடுச்சு. இப்போ வந்துடுறா வந்துடுறா வந்துடுறா. நெட் கனெக்ஷன் வேணுமா அண்ணா? ஆ, நெட் கனெக்ஷன் வேணுமா அண்ணா இதுக்கு? ஆஹா, ஜிபிஎஸ் தான். என்ன தெரியல, ரிமோட் கண்ட்ரோல் கனெக்ட் ஆகுது டிஸ்கனெக்ட் ஆகுது. ரெட் லைட்டே வந்துட்டு இருக்குண்ணா. காத்து வேற அடிக்குது. போனா போனா பக்கத்துல போனா பக்கத்துல போனா அப்படி இறக்கிக்குமா? ஆ, போங்க போய் பக்கத்துல போய் பார்க்கலாம். தெரியுதா இப்போ அது? போயிடலாமா? காத்து சரியான காத்து வருதுண்ணா. ஆமாம், தம்பி அப்படியே உட்கார உட்காரா. எங்க போகுது? அய்யோ, ஓ ஓ ஓ ஓ, கந்தாஸ் கந்தாஸ் கந்தாஸ், அங்க போ அங்க போ அங்க போ, எங்க ஏத்தணுமோ அங்க போ, அங்க இறங்குது.
ரிட்டர்ன் ஹோம் போச்சானா ஆ ரிட்டர்ன் ஹோம் போதே சீக்கிரம் போடா ஏ போடா சீக்கிரம் போ ஓ மை காட் சீக்கிரம் போ டவர் தாண்டி போயிட்டு இருக்கா ஐயோ இது என்ன செருப்பு, இது ரெண்டு பேருக்கு மீது ஆகுது. எங்கடா இறங்குச்சு? ஆ சிஎஸ்கே சேஃபா நடந்துச்சு. அம்மா சாமி எங்கடா இறங்குச்சு? அழகா சேஃபா நடக்கதான் பர்றா. இதான் ட்ரோன் அங்க உழுந்துச்சு வச்சுக்கோங்க. அண்ணன் காலி. ஏய் கரெக்டா காரிட்டு இறங்குச்சு. அச்சுருவா அச்சா காரிட்டு இறங்குச்சு. எங்க இறங்குச்சு கரெக்டா? நம்ம எங்க ஏத்தணும் கரெக்டா? அங்க போய் கரெக்டா லேண்ட்ல கரெக்டா சேஃப் ஆயிடுச்சு. அது கரெக்டா கிட்ட போறேன். கரெக்டா இங்க வந்துச்சு ட்ரோன். ஓ மை காட் சேஃபா நடந்துச்சு. சலக்குட்டி இது வந்துருனோ வர டைரியும் இருக்கு. அதே டைம் வந்து எனக்கு ஒரு பயமும் கூட. ஆத்துக்கு நடுவுல இது கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. தரையில் விழுந்தா கூட பிரச்சனை இல்லை. சந்தோஷ் சார் நீ தானே ட்ரோனை காப்பாற்றிருக்க. ஐயோ வா மூச்சம் அதே. உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கலான்னு போய் இது ஒரு பெரிய கண்டென்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. பாத்தியா எப்படி பறந்து போச்சுட்டு? அங்கிருந்து பாக்குறதுக்கு எங்களுக்கு அந்த டவர் பக்கம் போயிட்டு மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. எனக்கும் நீங்க சொல்லணும், நீங்க இவங்க சொல்றதா எனக்கும் பக்கு பக்குன்னு இருக்கு. நீ அங்கிருந்து டிஸ்டன்ஸ்ல பாக்குறதுக்கு அந்த டவர் கிட்ட போன மாதிரி ஆச்சு எங்களுக்கு. எல்லாருக்கும் ஃபீல். ஏன்னா டவரை தாண்டி அதவங்க போயிட்டு இருந்தான். டவர் தாண்டி அதவங்க போயிட்டு வெறும் காடு. அவர் என்னன்றாரு? இல்லப்பா இங்கதான் போயிருக்கு அப்படின்றாரு. அவங்களுக்கு தெரியுது கால்குலேஷன் கரெக்டா சொல்லிட்டாங்க. அது கரெக்டா இங்கதான் போயிட்டு இருக்கேன். இங்க நிறுத்தி ஏ இங்கதான் நின்னு இங்க நின்று ஏத்தனது கரெக்டாக. இப்போ வந்து அதுவே வந்து இங்கே நின்றுச்சு. அது எப்பயுமே வந்து இப்போ எங்கே ஏற்றணுமோ அங்கேயே கடைசியில் வந்து நின்றுடும். பேட்டரி கம்மியாக ஆயிடுச்சுன்னா இதுதான் எனக்கு ஒரு பயம். ஏன்னா ஆறு ஆற்றுக்கிட்ட நடுவில் போய் நின்றுட்டு இருந்துச்சுல்ல, இறங்கிடுச்சுன்னா அங்கே இறங்கிச்சுன்னா கஷ்டமாக போயிடுவேன் சொல்லிட்டு தான் ஓடினது தலையை தெரிய. கரெக்டாக கீழே வந்துருச்சுல ஹீரோவே நம்ம மச்சான். ஆமாம் ஒரு கேஷ் வந்து சிஎஸ்கே தோனி மாதிரி வந்து கேஷ் பிடிச்சிட்டாப்ல. சரிண்ணா வரண்ணா தேங்க்ஸ்ண்ணா. வேண்டா குட்டி வரண்டா. ஆறு வந்து நாகமரையோட கனெக்டிவிட்டி. இப்போ நாங்கள் இருக்கிறது நாகமரையில். ஸோ இங்கேயும் வந்து ட்ரோனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது காம்பஸ் கேல்குலேட் பண்ணிட்டேன். கேல்குலேட் பண்ணதுக்கப்புறமேட்டு ரிமோட் அதாவது ரிமோட்டோட கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் விட்டுருக்கேன். இப்போது நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த ஷாட் வந்து உங்களுக்கு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த ஷாட்டு தான் வந்து இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயம் இருக்குது திக்கு திக்குன்ட்டு. பட் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இப்போ மறுபடியும் எடுத்துகிட்ருக்கேன். பட் ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் மேலே தான் இருக்குது. மேலே காட்டு ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. தெரியுமான்னு தெரியல.
ஸோ இதுக்கு மேலே வந்து நகத்து கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கேன். இங்கிருந்து நமக்கு ஆப்போசிட்டில் போனோம்னா மேட்டூர் போயிடலாம். இந்த மாதிரி பெரிய பரிசல் இருக்கும், பரிசலில் அங்கே அங்கே நிற்கும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ இருக்காது, உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணி விடுறேன். ஸோ போது பாருண்ணா, போது பாருண்ணா. அப்படியா? அப்படியே நிறுத்து, நிற்க சொல்லணா. அப்படியா? அந்த பைக் அப்படியே இங்க இருந்து எடுத்து போவாங்க பாரு. பைக் உட்காந்து வராங்க பாரு. அப்படியே இங்க பாரு. அந்த பரிசல்ல இங்கிருந்து நமக்கு ஆப்போசிட்ல எல்லாத்தையும் கொண்டு விடுவாங்க. ஆளுங்களும் போவாங்க, கூடவே பைக்ஸும் வந்துட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமம் எல்லா ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பைக்ஸ்லாம் வருவாங்க. ஸோ வந்து இங்கேருந்து ஆப்போசிட்ல போவாங்க. ஆனால் ஆப்போசிட்ல போகிறதுனா எவ்வளோ நேரம் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு? அரை மணி நேரத்தில் போயிடுவாங்களா? ஓ, அரை மணி நேரம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு மேட்ரு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களாம் போவாங்களா? ஸோ அப்படி தாங்க, அரை மணி நேரத்தில் போயிடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து மேட்ரு எப்படிங்கண்ணா? அப்படிங்களா? ஆனால் நமக்கு சுற்றிட்டு போனோம்னா, ரோடு வழியாக போனால் சுற்றிட்டு போனால் ரெண்டு மணி நேரம் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஈஸியஸ்ட் வே ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் இங்கே. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கியோட டாபிக் வந்து ரொம்ப ரணகலமாக முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.